ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி மெசேஜ். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் வந்து மேரியோ கேம் வந்து விளையாண்டுருப்போம். அது மேரியோ மாதிரியான கேம்ஸ் எல்லாருமே விளையாண்டுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கேம்ஸில் வந்து அந்த அரக்கன் மாதிரி அந்த சின்ன உருவம்லாம் வரும்போது என்னாகும், எதிர்த்து எதிர்த்து வரும் அந்த கேரக்டர் வந்துட்டுருக்கும்போது, இது வந்து இது மாதிரி வரும், வரும்போது இதை தாண்டி ஜம்ப் பண்ணி போகணும் இல்லையா? இப்போ இது எதிர்த்து வரும்போது இதுவும் அதே ஃபோர்ஸில் எதிர்த்து வந்துச்சுன்னா என்னாகும், நமக்கு வந்து ஒரு மேன் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதே மாதிரி தான் இந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கைக்கும் இதே தத்துவத்தை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பர்சன் வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்காது, கரெக்டாக எப்படியாவது ஏதாவது ஒரு பர்சன் இருப்பாங்க பிடிக்காது. யார் பிடிக்காது அப்படின்னாலே அவங்களோட ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். இப்போ அது மாதிரி பர்சன் கிட்ட நம்ம இதே மாதிரி தான் நடந்துக்கணும். அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்தால் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போகும்போது பாதிப்படைகிறது வந்து நம்ம தான். இந்த கேரக்டர் பாதிப்படையுது இல்லையா, அதே மாதிரி நம்ம தான் பாதிப்படைவோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே போல் அந்த கேரக்டர் தான் அந்த ஜெர்ம்ஸ், அந்த அரக்கனை வந்து தாண்டி அந்த கேரக்டர் போகுது இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து அவங்களோட கேரக்டர் எவ்வளவோ அந்த கேரக்டரை விட நம்ம கேரக்டரை வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து காமிக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யும்போது அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமையே போயிடுவாங்க. சில சமயங்களில் வந்து இந்த மேரியோங்கிற கேரக்டர் வந்து கீழே இருக்கும், மேலே வந்து அந்த ஜெர்ம்ஸ் வந்து போகிற மாதிரியும் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இந்த கேரக்டர் என்ன பண்ணணும், அந்த ஜெர்ம்ஸோ அந்த அரக்கனோட கேரக்டரோ பாஸ் ஆகிற வரைக்கும் கீழேயே வந்து வெயிட் பண்ணணும். ஸோ சில பேரை வந்து நம்ம வந்து அவங்களோட கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள எதுவும் பேசாமல் நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வெயிட் பண்ணினா அவங்க வந்து நம்மளை தாண்டி டிரான்சிட் ஆகி போயிடுவாங்க. பட் அந்த டியூரேஷனில் வந்து நமக்கு வந்து நிறையா பொறுமை வேணும். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளும் லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ணணும். இதுதான் இன்றைக்கான குட்டி மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.